எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் இலக்கணம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எச்சம், எச்சம்ங்கிற பகுதியை வந்து இந்த காணொலியில பார்க்க போறோம். படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். படித்தான் எனும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது, எனவே இது வினை முற்று ஆகும். படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். எச்சம் என்றால் என்ன? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சம், வினையச்சம் என்று இரு வகைப்படும். பெயரச்சம், வினையச்சம் என்று இரு வகைப்படும். இதுல பெயரச்சம் முதல்ல வந்து பெயரச்சம். படித்த, படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். அதாவது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா படித்த மாணவன், படித்த பள்ளி, படித்த மாணவி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது வந்து பெயரச்சம். இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சமாகும். பெயரச்சம் மூன்று காலத்திலும் வரும். பாருங்க, எடுத்துக்காட்டு வந்து பாடிய பாடல், இது வந்து இரண்ட கால பெயரச்சம். பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரச்சம். பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம். பாடிய பாடல் இறந்த கால பெயரச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரச்சம், பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம். அடுத்தது தெரிநிலை குறிப்பு பெயரச்சங்கள். தெரிநிலை குறிப்பு பெயரச்சங்கள். எழுதிய கடிதம், இத்தொடரில் உள்ள எழுதிய எனும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. எழுதிய கடிதம், இத்தொடரில் உள்ள எழுதிய எனும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா சிறிய கடிதம், இத்தொடரில் உள்ள சிறிய எனும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும். அதாவது செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும். அடுத்தது வினையச்சம். வினையச்சம் வந்து பாத்தீங்கன்னா படித்து, படித்து எனும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். எடுத்துக்காட்டு படித்து முடித்தான், படித்து வியந்தான். இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும். இதுல வந்து தெரிநிலை குறிப்பு, தெரிநிலை வினையச்சங்கள் மற்றும் குறிப்பு வினையச்சம். இதுல வந்து எழுதி வந்தான், இத்தொடரில் உள்ள எழுதி எனும் சொல் எழுதுதல் என்றும் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம். அடுத்தது மெல்ல வந்தான், இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எனப்படும். அடுத்தது முற்றெச்சம். வள்ளி படித்தனல், இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தாள் எனும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள், இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து எனும் வினையச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது தமிழ் இலக்கணம். அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா எச்சம், எச்சம் என்றால் என்ன? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம், இது வந்து இருவகைப்படும். பெயரச்சம், வினையச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சத்துல இரண்டு வகை, தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். அதுல வந்து செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும். அதே மாதிரி செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம். அதே மாதிரி வினையச்சம்னா என்ன? வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். அதுல தெரிநிலை வினையச்சம்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எனப்படும். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எனப்படும். அடுத்தது முற்றெச்சம், அதாவது ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலிய உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தமிழ் இலக்கணம் எச்எம் என்ற பகுதியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.